சேவூரியஸ் ராமச்சந்திரன் இருக்கக்கூடிய தொகுதி ஆரணி இரட்டைலை சின்னத்தில் களமிறங்கியிருக்கிறார் நட்சத்திர தொகுதி அன்பழகன் திமுகவின் சார்பிலும் பாஸ்கரன் தேமுதிகவின் சார்பிலும் பிரகலதா நாம் தமிழர் சார்பிலும் மணிகண்டன் மக்கள் நீதி மய்யம் சார்பிலும் களத்தில் நிற்கிறார்கள் ஆரணி சட்டப்பேரவை தொகுதி மக்கள் எதன் அடிப்படையில் தங்கள் வாக்களித்த தருகிறார் என்று பார்க்கலாம் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் முந்துவாரா அப்படிங்கறத பார்ப்பதற்கு முன்பாக 28.96 விழுக்காடு மக்கள் முதல்வர் வேட்பாளருக்காகவும் 14.48 விழுக்காடு மக்கள் தொகுதி வேட்பாளருக்காகவும் 5.17 மக்கள் விழுக்காடு மக்கள் கட்சி 18.97 விழுக்காடு மக்கள் பணம் 10.35 விழுக்காடு மக்கள் வாக்குறுதிகள் என்பதற்காக தங்கள் வாக்குகளை பிரித்து தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதியில் சேவூர் ராமச்சந்திரன் முந்துவாரா பார்க்கலாம் முந்தவில்லை அதிமுகவின் சார்பில் நட்சத்திர வேட்பாளர் தான் சேவூரியஸ் ராமச்சந்திரன் 40 விழுக்காடுகள் பெறுகிறார் திமுக 46 விழுக்காடுகள் 6 விழுக்காடுகள் அதிகம் பெற்று முந்தி செல்கிறது திமுக அமமுக 4 நாம் தமிழர் 3 மக்கள் நீதி மய்யம் 1 என்ன ரீசன் திமுக வேட்பாளரோட கொரோனா டைம்ல அவரோட செயல்பாடு வந்து மக்களுக்கு ரொம்ப கொரோனா டைத்துல நியாயமா சேவூர் ராமச்சந்திரன் தான் செயல்பாடு செஞ்சிருக்கணும் அதுதான் இப்ப ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது வந்து சேவூர் ராமச்சந்திரனுக்கு இருக்கு ஓகே சோ இது இவரோட செயல்பாடு நல்லா இருக்கு அப்படிங்கும் போது இந்த பர்சன்டேஜ்ல வந்து திமுகவினுடைய அந்த ஒன்றிணைவா திட்டத்தின் மூலமாக திமுக வேட்பாளருக்கு கை கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிறீங்க ஆரணி தொகுதி நிலவரம் இது